அன்பிற்குரிய தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயசெல்வன். தமிழக மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் குரல் கொடுத்து வருகின்றோம். இப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களை வந்து சேர வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினத்திலே நமது தமிழகத்தை ஆள துடிக்கின்ற அரசியல்வாதிகளிடத்தில் அதற்கு வாக்களிக்கவிருக்கின்ற நமது மக்களிடத்திலும் ஒரு முக்கியமான கேள்வியொன்றினை முன்வைக்கவிருக்கின்றேன். என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தை ஆள துடிக்கின்றீர்களே, நீங்கள் அதற்கான ப்ராஜெக்டை, அதற்கான திட்டமிடலை, அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முறைகளை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியினைத்தான் வைக்கின்றேன். வாக்காளர்களாகிய நீங்கள் அவர்களிடத்திலே இந்த ப்ராஜெக்டையும் அதற்கான பிளானையும் அதற்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூலையும் நீங்கள் கேட்டு பெற வேண்டாமா என்ற கேள்வியினை மக்கள் முன்பாக வைக்கின்றேன். ஒரு கண்டமே ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஆஸ்திரேலியா என்ற தேசம். அந்த தேசத்தினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்ப்பீர்கள் என்றால் வெறும் 2.5 கோடி மட்டுமே. கனடா என்ற நாட்டினுடைய மக்கள் தொகையானது வெறும் 3.4 கோடி, அதாவது 3.40 கோடி மக்கள் மட்டுமே கனடா என்ற ஒரு பெரிய நாட்டிலே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். நமது நாட்டினுடைய அருகிலே இருக்கக்கூடிய பர்மா என்ற தேசத்திலே வாழக்கூடிய மக்களினுடைய தொகை 5.4 கோடி. ஆனால் நமது இந்திய தேசத்திலே ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய, நம்மை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், ஒரு சிறிய அளவிலான பகுதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 2.5 கோடி, 5.4 கோடி என்றெல்லாம் இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கு பெரிய தேசமாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே நம்முடைய தமிழகம் ஆனது கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றது என்றால் 8 கோடி கணக்கெடுப்பின்படி. அந்த கணக்கெடுப்பு இல்லாமல் நாம் பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 10-11 கோடி மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கணக்கெடுப்பின்படி பார்ப்போம் என்றால் ஒரு நாட்டினுடைய, இன்றைக்கு நாடுகளாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய மக்கள் தொகையை விட ஒரு பெரிய மக்கள் தொகையினை நம்முடைய தமிழ்நாடானது கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பெரிய ஆட்சிக்கான தேர்தல் இப்பொழுது வரப்போகின்றது. இவையெல்லாம் தனிநாடுகளாக இருந்து கொண்டு கொலைச்சி கொண்டு இருக்கக்கூடிய சூழலிலே இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியினை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின என்று பார்ப்போம் என்றால் அவர்கள் எல்லாரும் மிகவும் முன்னேறிய தேசங்களாக மக்களுக்கு பல்வேறு வகையிலும், அதாவது ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அங்கெல்லாம் ஊழல் இல்லை, தேர்தலிலே ஏமாற்று வேலைகள் இல்லை, மக்களை ஏமாற்றாமல் மக்களுக்கு நல்ல ஆட்சியினை வழங்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தேசத்திலே காலம் காலமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றன, இவற்றையெல்லாம் கபலீகரம் செய்து அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் பொருளாதார வளங்களும் யாரை சென்றடைந்திருக்கின்றன என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் முன்பாக தூக்கி நின்று கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாநிலத்தை ஆட்சி செய்வதற்கான தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெறவிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் இதற்கான ஆட்சியாளர்களை ஒரு இன்டர்வியூவாவது செய்ய வேண்டாமா? ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வேலைக்கு செல்வது என்றால் கூட, ஒரு தனி நபர் ஒரு சிறிய வேலை, ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வது என்றால் கூட அதற்கு ஒரு நேர்காணலை நடத்துகின்றார்கள். ஆனால் மக்களாகிய நீங்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களிடம் நேர்காணல் நடத்தியல்லவா அவர்களை தேர்வு செய்ய வேண்டும்? இதெல்லாம் சாத்தியமா? நேர்காணல் நடத்துவதெல்லாம் சாத்தியமா என்றால் மக்கள் நினைத்தால் அதையெல்லாம் ஒரு சாத்தியமான விஷயம்தான்.
மக்கள் அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியினை விட எப்படி செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியினை அவர்கள் முன்பாக நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர்கள், அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுத்த போகின்றீர்கள், அதற்கான காரண காரணிகள் உங்களிடத்திலே என்ன இருக்கின்றன, அதற்கான திறமையான திட்டமிடல்கள் உங்களிடத்திலே என்ன இருக்கின்றன என்ற கேள்விகளை எல்லாம் நீங்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஒரு சின்ன ஒரு ஊராட்சி மன்றத்திலே உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு தெருவினுடைய சாலையினை போடுவதென்றாலோ அல்லது போடுவதற்கான டெண்டர் என்றாலோ அல்லது குடிநீர் வசதி செய்வதற்கான டெண்டராக இருக்கலாம், அது தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கான டெண்டராக இருக்கலாம், இப்படிப்பட்ட எந்த டெண்டர்களாக இருந்தாலும் அதற்கு முதலில் என்ன கேட்கிறார்கள், உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு வாருங்கள், மூடி முத்திரையிட்டு உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு கிராமத்திலே நாம் வீடு கட்ட வேண்டும் என்றால் கூட அதற்கு என்ன கேட்கிறார்கள், அதற்கு உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு வாருங்கள், அதனை எத்தனை காலங்களுக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிப்பீர்கள் என்ற கேள்வியினை முன்வைக்கிறார்கள். அதனை கொடுத்தால்தான் அதற்கான அங்கீகார சான்று வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் ஒரு வெறும் ஒரு 50,000 ரூபாய் கடன் பெற வேண்டும் என்றால் கூட ஒரு வங்கிக்கு சென்றால் எத்தனை தடவை அலைய வேண்டும், எத்தனை தடவை சென்றாலும் அவர்கள் கேட்பது உங்களுடைய ப்ராஜெக்ட் எங்கே என்பது என்ற கேள்வியினை தான் முதன்முதலாக முன்வைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ப்ராஜெக்டையும் பிளானையும் திட்டமிடலையும் பெற்று அந்த 50,000 ரூபாயை கடன் வங்கியாளர்கள் கடன் கொடுக்கிறார்கள் என்றால் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கும் மேலாக வரவு செலவு செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, இன்னமும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அரசாங்கத்தின் மூலமாக மட்டும் வருடத்திற்கு செலவு செய்யப்படக்கூடிய தொகையானது 3 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் அந்த ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் கோடியை செலவு செய்ய போகிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஆட்சியாளர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடன் தொகையானது கிட்டத்தட்ட 5.7 லட்சம் கோடிகளாக இருக்கின்றது. இப்படிப்பா இந்த இவ்வளவு கடனை தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு புதிதாக வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொறுப்பினை நாம் அவர்களுக்கு பொதுமக்களாகிய வாக்காளர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு வழங்கவிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட இடத்திலே மாபெரும் பொறுப்பினை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அவர்களை கேள்வி கேட்பது, அதாவது அவர்களை நேர்காணல் செய்வது அல்லது அவர்களிடத்திலே ப்ராஜெக்டை கேட்டு பெறுவது சரியா தவறா, அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மட்டும்தானே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன் அவர்களிடத்திலே பொதுமக்கள் இதுவரை கேட்கவில்லை, ஏன் பத்திரிகையாளர்கள் அவரிடத்திலே கேள்வி கேட்கவில்லை, உங்களுடைய ப்ராஜெக்ட் எங்கே, உங்களுடைய ப்ராஜெக்டை மக்கள் முன்பாக வையுங்கள், வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் அறிவியுங்கள், நீங்கள் கொடுக்கின்றீர்களே இலவசங்கள். ஒருவர் என்ன சொல்கிறார், பஸ்ஸில் பெண்களுக்கு நாங்கள் முழுவதும் இலவசமாக நகர்ப்புற பேருந்துகளில் இலவசமாக வழங்குவோம் என்கிறார். ஒருவர் முழுவதும் இலவசம் என்கிறார். இன்னொருவர் 6 மாதங்களுக்கு நாங்கள் சிலிண்டர் பெண்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம் என்கிறார். இன்னொருவர் என்ன சொல்லுகிறார், மாதம் 1000 ரூபாய் குடும்ப வீட்டில் இருக்கு பெண்களுக்கு வழங்குகிறோம் என்கின்றார். இன்னொருவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்ன 1000 கொடுக்கின்றீர்கள், நாங்கள் மாதம் 1500 கொடுக்கிறோம் என்கிறார். இப்படியாக இலவசங்களை கொடுத்து மக்களிடத்திலே மக்களுடைய வாக்கை ஏலம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வளவு இலவசம் தருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் இவ்வளவு இலவசம் தருவோம் ஓட்டு போடுங்கள் என்று ஒவ்வொருவரும் ஏலம் விடுவதனை போன்று கூவிக்கொண்டு திரிகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இன்னொருவர் என்ன சொல்லுகிறார், வீட்டுக்கு ஒருவருக்கு நாங்கள் அரசு வேலை கொடுப்போம் என்கிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், நாங்கள் அனைத்து வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுத்து விடுவோம் என்று ஆசை காட்டி கொண்டு திரிகிறார். நீங்கள் கேட்க வேண்டாமா, எப்படியெல்லாம் செய்வீர்கள், வேலை கொடுக்கிறோம் என்றால் எப்படி செய்வீர்கள், இன்றைக்கு வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, வேலை இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, கொரோனாவினால் வேலை இழந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு வேலை இழப்பு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை கூட தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், எங்கிருந்து நீங்கள் அனைவருக்கும் வேலை வழங்குவீர்கள்,
அப்படி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களிடத்துல என்ன இருக்கின்றன, என்ன மாதிரியான கொள்கைகளை தொழில் கொள்கைகளை என்ன மாதிரி கொண்டிருக்கிறீர்கள், வேலை வாய்ப்பு துறையிலே நீங்கள் என்ன மாதிரியான கொள்கைகளை செயல்படுத்த போகிறீர்கள், புதுமையான திட்டங்கள் உங்களிடத்திலே, அதாவது இந்த வேலை இழப்பினை வருமான இழப்பினை பொதுமக்களுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திட்டங்கள், புதிய வகையான திட்டங்கள் உங்களிடத்திலே என்ன இருக்கின்றன, என்ன மாதிரியான அணுகுமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கப் போகின்றீர்கள். இன்றைக்கு கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றதே, அதனை தீர்ப்பதற்கு அந்த கடனை அடைப்பதற்கு உங்களிடத்தில் எந்தெந்த மாதிரியான வழிவகைகள் உங்களிடத்தில் இருக்கின்றன என்ற கேள்விகளை எல்லாம் மக்களாகிய நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பெற வேண்டும் அல்லவா? முதலில் உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நீங்கள் தானே அவர்களுக்கு எஜமானர்கள். ஒரு மேனேஜர் பொதுமக்களுடைய பணத்தினை வங்கிகளில் போடுகின்றோம், அதனை அரசாங்கம் திரும்பவும் மக்களுக்கு கடனாக கொடுக்கின்றது. நம்முடைய பணத்தை நமக்கே கடன் கொடுப்பதற்கே அன்றைய கேள்விகள் எவ்வளவு கேட்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மை ஆளக்கூடிய பொறுப்பினை எங்களை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், எங்களுக்காக இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்யுங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சுமந்து செல்லுங்கள் என்ற ஒரு மிக முக்கிய பொறுப்பினை அவர்களுக்கு வழங்கப் போகிறோமே. நீங்கள் அவரிடத்திலே உங்களுடைய ப்ராஜெக்டை கேட்பதில் என்ன தவறு இருக்க போகிறது, ஏன் ப்ராஜெக்டை கேட்கவில்லை? உங்களுடைய ப்ராஜெக்டை கொடுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் வேலைகளை உருவாக்குவதற்கு, தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அதற்கான காரணகாரிகளை எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கிருந்து நீங்கள் வேலை கொடுப்பீர்கள், எதை வைத்து நீங்கள் வேலை கொடுப்பீர்கள் என்ற கேள்விகள், அதற்கான திட்டங்கள் உங்களிடத்தில் என்ன இருக்கின்றன என்ற அந்த திட்டங்களை எங்களிடத்திலே மக்கள் முன்பாக வையுங்கள், நாங்கள் அதனை பரிசீலிக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்களும் ஆட்சியாளர்களிடத்திலே, அதாவது வாக்களிக்க வேண்டிய நீங்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஒரு பக்கம் இலவசத்தை கொடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்கிறீங்க, இலவசத்தை எங்கிருந்துங்க கொடுப்பீங்க? ஒரு பக்கம் இலவசத்தை கொடுப்பீங்க, இன்னொரு பக்கம் அது பஸ் கட்டணத்தை ஏற்றுவீங்க, இன்னொரு பக்கம் அல்லது நீங்கள் வந்து விலைவாசியை ஏற்றி விட்டுருவீங்க, பெட்ரோல் கட்டணத்தை ஏற்றி விட்டுருவீங்க. இப்படியாக ஒவ்வொரு கட்டணங்களையும் நீங்கள் வேறு வகையில் ஏற்றி இன்னொரு வகையில் இலவசமாக கொடுக்கின்றீர்கள். அதாவது ஒரு சிறிய அளவிலான சொற்ப தொகையினை உங்களுக்கு இலவசம் என்ற பெயரில் ஏதாவது ஒன்று, வாஷிங் மிஷின் என்றோ, உங்களுக்கு டிவி என்றோ, உங்களுக்கு வேறு ஏதாவது, அதாவது ஸ்டவ் கொடுக்கிறோம் என்றோ, ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கண்ணில் காட்டிவிட்டு மீதமுள்ள பணமெல்லாம் எங்கே செல்கின்றது என்றே தெரிவதில்லை. ஒரு சாதாரண நிலைமையில் அரசியல்வாதியாக வரக்கூடிய ஒருவர் சிற்சில ஆண்டுகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய முதலாளியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்ப்போமானால், அவரிடத்திலே நீங்கள் ப்ராஜெக்டை கேட்க வேண்டும், அவரிடத்திலே செயல்முறை திட்டங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அதனை எத்தனை காலத்துக்குள்ளாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்ற கேள்வியினை முன்வைக்க வேண்டும். அத்தனை காலத்துக்குள்ளாக செயல்படுத்தவில்லை என்றால் நீங்கள் பதவியை விட்டு விலக தயார் என்ற அறிவிப்பினை கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே வலியுறுத்த வேண்டும். எத்தனை நாட்களுக்குள்ளாக எங்களுடைய கடனை அடைக்கப் போகிறீர்கள், அடைக்காவிட்டால் எங்களுடைய கடனை எல்லாம் நீங்கள் இத்தனை, நீங்கள் சொல் ஒரு வருடத்துக்குள்ளாகவோ, 3 மாதங்கள் 6 மாதங்களுக்குள்ளாகவோ அல்லது 2 வருடங்களுக்குள்ளாகவோ ஏதாவது ஒரு காலகட்டத்தை நிர்ணயிங்கள். இந்த காலகட்டத்திற்குள்ளாக நாங்கள் கொடுத்த தேர்தல் உறுதிகளை நிறைவேற்றுவோம், அதே போன்று நாங்கள் தமிழ்நாட்டினுடைய கடனை நாங்கள் அடைப்போம், இத்தனை 1000 தொழிற்சாலைகளை நாங்கள் உருவாக்குவோம். இப்படிப்பட்ட தெளிவான ஒரு முறைகளை மக்கள் முன்பாக வைக்க சொல்லுங்கள். அதில் யார் கொடுக்கக்கூடிய திட்டம் சரியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு வாக்களிப்பது தானே சரியாக இருக்கும். இல்லாவிட்டால் நாங்கள் பதவி விலகுகிறோம் என்று எந்த அரசியல்வாதியாவது சொல்லுவாரா? நாங்கள் இத்தனை காலத்துக்குள்ளாக இதை செய்து முடிப்போம், இல்லை என்றால் நாங்கள் பதவி விலகிவிடுவோம் என்ற அறிவிப்பினை மக்கள் முன்பாக வைப்பதற்கு எந்த அரசியல்வாதி தயாராக இருக்கின்றார் என்பதை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் மக்களே இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்! தமிழ்நாட்டிலே நாம் கிடைத்திருக்கக்கூடிய இது ஒரு நல்ல வாய்ப்பு, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. கோட்டை, இதன் மூலமாக நீங்கள் யாருக்கு போடப்போகிறீர்கள் உங்களுடைய ஓட்டை என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை காப்போம் என்று கூறி
இந்த வாக்களிக்க வேண்டிய அனைவரும் நீங்கள் வாக்களியுங்கள். அந்த அதன் மூலம் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். நாட்டிற்கு நல்ல ஒரு ஆட்சியாளர்களை தேர்வு செய்யுங்கள் என்று உங்களிடமே கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் மக்களிடம் மக்களே நீங்கள் அனைவரிடம் அதாவது அனைத்து அரசியல்வாதிகளிடமும் மறக்காமல் கேட்க வேண்டிய ஒன்று உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன பிளானிங் என்ன அதனை எத்தனை காலத்திற்குள்ளாக செய்து முடிப்பீர்கள். நன்றி வணக்கம்.